விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர்க்கு அருகே உள்ள மணலூர்பேட்டை என்கின்ற இடத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆதிரங்கம். அழகிய ராஜகோபுரத்துடன் கூடிய பழமையான திருக்கோயில். இதனை மச்சாவதார தலம் என்று சொல்லுவார்கள். மறைந்து போன வேதங்களை மீன் உருக்கொண்டு பகவான் வெளியிட்ட தலம். பிரபஞ்சத்தின் லீலா வினோதன் இங்கே கோயில் கொண்டிருக்கிறார் என்று கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது கோபுரங்கள். கம்பீரமாக உயர்ந்தும் அகன்றும் இருக்கின்ற திருமதில் ஆதிரங்கத்தின் தனி அழகு. அந்த கால கட்டுமானத்தின் உறுதி, கற்களின் வலிமை, தொழிலில் இருந்த அக்கறை, இவை அனைத்துக்கும் தேர்ந்த உதாரணமாக விளங்குகிறது இந்த மதில் சுவர்கள். உயர்ந்து நிற்கும் கொடிமரம் பகவானின் லீலைகள் விவரிக்க முடியாத அளவுக்கு பரந்தவை என்பதை உணர்த்துகின்றது. பெரும் தூண்கள் தாங்கிய நீண்ட மண்டபங்கள், அந்த தூண்களில் பல பல சிற்பங்கள். இந்திர புஷ்கரணி என்னும் திருக்குளம் கொண்ட இத்திருத்தலத்தில் பல பல மூர்த்திகளை நாம் தரிசிக்கின்றோம். பெருமானின் விபவ வடிவங்கள் எனப்படும் பிரத்யுத்மனன், அனிருத்தன், சங்கர்ஷணன் ஆகிய மூர்த்திகளையும் இங்கே நாம் தரிசிக்கிறோம். அடுத்து விஷ்ணு துர்க்கையும் இங்கே சன்னதி கொண்டிருப்பது ஒரு விசேஷமான குறிப்பு. இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் தரிசிக்க வேண்டிய மூர்த்திகளும் உண்டு. கல்யாண கோலத்தில் காட்சி தருகிறார் ஸ்ரீ ராமபிரான். ஆனந்தமும் அருளும் சங்கமித்த அழகான திருவடிவம். அருகே நிற்கும் பிராட்டியாரின் முகத்தில் கல்யாண கலை. அதைவிட அழகு வாய்ப்பொத்தியபொடி காட்சி தரும் ஆஞ்சநேய பெருமான். என்ன ஒரு அடக்கமான வடிவம்! இவரை தவிர இன்னும் 2 ஆஞ்சநேய மூர்த்திகளையும் இங்கே நாம் தரிசிக்கிறோம். இதோ இவர் வசந்த மண்டபத்தில் காட்சி தரும் வீர ஆஞ்சநேயர். ஒரு கையை உயர்த்தி ஒரு காலை முன்வைத்து நிற்கும் இந்த கோலமே கவர்கிறது. இதோ அஞ்சலிஹஸ்தராக, அதாவது கூப்பிய கரங்களுடன் காட்சி தருகிறார் மற்றொரு ஆஞ்சநேயர். 3 கோலங்களிலும் அனுமரின் தோற்றம் நம்மை வசீகரிக்கிறது. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணனை தரிசிக்கப் போகின்றோம். உருவமற்ற பரம்பொருளை தியானித்தவர்களை கூட ஈர்த்த வடிவம் ஸ்ரீ கிருஷ்ண வடிவம். லீலா வினோதனான பெருமான் உரியடி கண்ணனாக இங்கே காட்சி தருகிறார். கோகுலத்தில் உரியில் இருந்த வெண்ணையை திருடி உண்டார் இந்த கோபாலன். இங்கே நம் உள்ளத்தை திருடி நமக்கு ஞானத்தை தருவதற்காக இருக்கிறார். ஒரு கரத்தில் வெண்ணையும் மறுகரத்தில் உரியையும் கொண்டவராக சந்தான கோபாலன் என்கின்ற பெயரில் தனி சன்னதி கொண்டு அதை தொடர்ந்து தலமரமான புன்னை மரம் நம் கண்களுக்கு தெரிகிறது. மரத்தில் ஏராளமான முடிச்சுகள், பக்தர்களின் பிரார்த்தனைகளை அது மிக அழகாக வெளிக்காட்டுகிறது. தங்கள் இல்லத்தில் தொட்டில் சீக்கிரம் கட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த மரத்தில் தொட்டில் கட்டி அதை ஆட்டி இறைவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றனர். இப்போது நாம் தரிசிப்பது அரங்கனின் பாதம். இறைவனின் திருவடி தரிசனம் மிகவும் விசேஷமானது. இந்த திருவடிதானே அரசாண்டது, இந்த திருவடிதானே தூது நடந்தது, இந்த திருவடிதானே உலகளந்தது. இந்த திருவடிக்கு எத்தனை பெருமை! எல்லோரும் அடியார் என்றுதான் சொல்லுகிறார்கள். அடிக்கு முக்கியத்துவம் மிகவும் சிறப்பு பெற்றது. தாயார் இங்கே ரங்கநாயகி என்கின்ற பெயருடன் விளங்குகிறார்.
நான்கு திருக்கரங்கள். மேலிரு கரங்களில் மலர் தாங்கியவராக கீழிரு கரங்களை அபயவரத முத்திரை துளங்க அமர்ந்த கோலத்தில் நமக்கு அருள் பாலிக்கின்றார். இதோ மூலஸ்தானத்தை எட்டிவிட்டோம். உள்ளே சயனித்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் எம்பெருமான். என்ன பிரம்மாண்டம்! எவ்வளவு வசீகரம்! 30 அடி நீளம் கொண்ட பெரிய திருமேனியுடன் காட்சியளிக்கிறார் ஸ்ரீ ரங்கநாதர். கருவறையின் உட்புற சுவரில் பெருமானின் நாபிக்கமலத்தில் புடைப்பு சிற்பமாக நான்முகனை நாம் இங்கே தரிசனம் செய்யலாம். பாம்பனையில் பள்ளி கொண்ட அற்புதமான திருக்கோலம், திருவடிகளில் பிராட்டியார்களினுடைய எழில் கோலம் நம் கண்களுக்கு மிக அழகாக காட்சி தருகிறது. மறைந்து போன வேதங்களை மீட்டு வந்த பகவான் அவற்றை பிரம்மாவுக்கு உபதேசித்த தலம் இது என்று கூறுகிறது இந்த தல புராணம். இங்கே பெருமானுக்கு திருமஞ்சனம் கிடையாது, எண்ணெய் காப்பு மட்டும்தான். இப்படி ஒரு திருமேனியை காணும்போது பார்க்கடலில் பகவான் இப்படித்தான் பள்ளி கொண்டிருப்பாரோ என்கின்ற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. இத்திருத்தலத்தின் மிக விசேஷமான வைபவம் வைகுண்ட ஏகாதேசி. ஒரு மாதத்துக்கு இருமுறை ஏகாதேசி திதி வரும். வளர்பிறையில் ஒன்று, தேய்பிறையில் ஒன்று, ஆக 2 ஏகாதசிகள். ஆக வருடத்திற்கு 24 ஏகாதசி. சில வருடங்களில் 25வது ஏகாதேசி ஒன்று வரும். அதற்கு கமலா ஏகாதேசி என்று பெயர். இந்த ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர், ஒவ்வொரு பலன், ஒவ்வொரு சிறப்பும் உண்டு. இவற்றில் கார்த்திகை மாதத்தில் வரும் ஏகாதேசிக்கு கைசிக ஏகாதேசி என்று பெயர். இது மிகவும் விசேஷமானது. இன்னொரு ஏகாதேசிதான் வைகுண்ட ஏகாதேசி. அன்றுதான் பெருமாள் ஆலயங்களில் உள்ள பரமபதவாசல் திறக்கும். அதன் வழியே பெருமாள் பக்தர்கள் புடைசூழ வந்து காட்சி தருவார். என்ன காரணம்? தன்னுடைய அன்பர்கள் அனைவருமே முக்தியை அடைந்து எப்போதும் தன்னோடு இருக்க வேண்டும் என்கின்ற தாயுள்ளம்தானே. தன்னிடம் அன்பு செலுத்துகின்ற பக்தர்கள் துன்பப்படுகிற போது பகவானுக்கு கோபமே வருகிறது. ஸ்ரீ பிரகலாதர் துன்பப்பட்டதை தாங்கிக் கொள்ள முடியாது. இறைவன் நரசிம்மமூர்த்தியாக வெளிப்பட்டார். ஆக்ரோஷமான வெளிப்பாடு. அந்த உக்கிரமான வெளிப்பாட்டில் கூட பிரகலாதனை குளிர்ந்த விழிகளால் நோக்கி அவருக்கு அருள் பாலித்தார். கோபமான உருவத்திலேயே இவ்வளவு கருணை இருக்கிறது என்றால் சாந்தமான ரூபத்தில் எவ்வளவு கருணை இருக்கும்! பரமபத வாசல் வழியே வருகின்ற பெருமானை நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் மோட்சம், முக்தி எனப்படுகின்ற பெரும் பேச்சினை இறைவன் வாரி வாரி வழங்குவார். முக்தி எனப்படுகின்ற பிறவா நிலையை நமக்கு அருளக்கூடியவர் பரந்தாமனான ஸ்ரீ விஷ்ணு என்கிறது பெரியோரின் வாக்கு. எல்லா பெருமாள் ஆலயங்களில் நடைபெறுவது போன்றே வைகுண்ட ஏகாதேசி திருவிழா இங்கும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஏகாதேசி விரதத்தை மேற்கொண்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? பயமற்ற வாழ்க்கை, நிறைவான செல்வம், நிம்மதியான உள்ளம், இவற்றை ஒவ்வொருவருடைய மனமும் விரும்பிக் கொண்டேதான் இருக்கிறது. இந்த நிறைவை தருவதுதான் ஏகாதேசி விரதம். இந்த விரதத்தில் ஆராதிக்கப்படுகின்ற எம்பெருமான்
ஆதிரங்கத்தில் ரங்கநாதராக சயனித்திருக்கிறார். நம் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலன்களையும் வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த அற்புதமான பள்ளி கொண்ட பெருமானை தரிசித்து எல்லாவிதமான நலன்களை நாம் பெறலாம்.